வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் டிராவல் வித் பாரிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற ஒரு டுலிப் கார்டனுக்கு வந்து மெட்ரோலையும் பஸ் ரைட்லையும் எப்படி போகிறதுன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஆம்ஸ்டர்டாம் சென்டர்லேருந்து எப்படி வந்து மெட்ரோவில் போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். மெட்ரோ 50 வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் புரியும். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் வந்து மெட்ரோ வந்து போட்டிருக்கேன், செகண்ட் பார்ட் வந்து பஸ் ரைட் எப்படி போகிறதுன்னு. ஏன்னா நீங்கள் மெட்ரோலேருந்து பஸ் ரைட் மாதிரி தான் போகணும், கொஞ்சம் தூரம் அது. ஆம்ஸ்டர்டாமில் இது வந்து ஒன் ஆஃப் த டாப் டுலிப் கார்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீடெயிலில் பார்க்கலாம். இப்போ நம்ம மெட்ரோவில் வந்து போயிட்டுருக்கோம். மெட்ரோ வந்து எப்படி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நான் காட்டிகிட்ருக்கேன். மெட்ரோ 50 எடுத்து இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து மாறணும் பஸ்ஸில். பஸ்ஸே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே போவோம். மெட்ரோ ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து போவோம். நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் ராயின்ற இடத்துல மெட்ரோ இறங்கி அதுக்கப்புறம் போகணும். இப்போ பாருங்கள் ஆம்ஸ்டர்டாம் மெட்ரோ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆம்ஸ்டர்டாமில் வந்து இந்த கெங்கனாஃப்ன்ற டுலிப் கார்டன் வந்து ரொம்ப ஃபேமஸான கார்டன். மற்ற கார்டனோட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். எப்படி நீங்கள் போகணும், எப்படி வந்து அதை என்ஜாய் பண்ணணும்னு போட்டிருக்கேன். நான் இந்த டுலிப் கார்டனோட வீடியோ வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ புரியும். இல்லைனா இதை பார்த்துட்டு வந்து டுலிப் கார்டன் வந்து விசிட் பண்ணுங்கள். எப்படினாலும் ஓகே. மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரிவிங்க. ஆம்ஸ்டர்டாமில் விசிட் பண்ணுற இடம் நிறையா இருக்குது. இப்போ யூரோப்லேயும் ஒரு ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் கண்ட்ரி டு விசிட். நான் வந்து பெல்ஜியம் கடத்தது வந்து ஆம்ஸ்டர்டாம் சொல்லலாம். பாரிஸில் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போயிடலாம். கரெக்டான டைம் வந்து எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மெட்ரோ மேப் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் வந்து விசிட் பண்ணால் வந்து நீங்கள் மறக்காமல் ஒன் டே டிக்கெட்டு இல்லை வீக்கெண்ட் டிக்கெட்டு அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதுதான் உங்களுக்கு ஈஸி. நீங்கள் பஸ்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக போகிறோம். நம்ம மெட்ரோ இறங்கிட்டோம், இப்போ அடுத்தது வந்து பஸ் எடுக்க போகிறோம். வாங்க பஸ் ரைடு எப்படி போகுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கென்கெனாஃப் கார்டன் இறங்குறதுக்கு ஆம்ஸ்டர்டாம் ராயின் ரஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுக்கணும். க்யூ வந்து நிறையா நிற்கும். நீங்கள் மெட்ரோ எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பிடுங்க உங்கள் ரூம்லேருந்து. அப்போ தான் வந்து ஆம்ஸ்டர்டாம் கார்டன் ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆம்ஸ்டர்டாம் சீரீஸில் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போடுறேன், அதை மறக்காமல் பாருங்கள். டேக் கேர், பாய்.